அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஞானமே வடிவேலாக விளங்கும் பழமுதிர்ச்சோலை முருகனின் கருணையினாலே 12 ஆழ்வார்களிலே திருப்பான் ஆழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார். இந்த திருப்பான் ஆழ்வார் என உரையுரை தலைநாய் கொண்ட ஸ்ரீரங்கத்தில் அவதரித்தவருங்க. இதனுடைய சிறப்பை பார்த்தோம்னாக்கா பாரதியார் சொல்லுவார் தமிழ்நாட்டுடைய சிறப்பை பற்றி. காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைணை பொருண நதி என மேவி ஆறுகள் பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடு. வான் பொய்ப்பிலும் தான் பொய்யாது வளம் ஊட்டும் பொன்னிநதி வளம் கூட்டும் நாடு நம் சோழ வளநாடு. அப்படியேப்பட்ட நாட்டில் காவிரி ஆறு தாயாக ஆறாக பெருகி ஓடி வளம் கொடுக்க செய்தது. அங்கே இந்த சோழ நாட்டிலே பார்த்திங்கனாக்கா செந்தன்மை பூண்ட அந்தணர்களும் அறிஞர்களும் பாவலர்களும் புறவலர்களும் மேன்மைப்படுத்தினார்கள். அந்த அதை ஆண்ட அந்த சோழ மன்னர்கள் அறமும் அருமுறும் வீரமும் செறிந்த நாடு சோழ வளநாடு. அவர்கள் காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கவலை என்பதே இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அப்படியேற்பட்ட நாடு சோழ நாடு. அந்த சோழ மன்னன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான். அந்த உறையூரானது மாட மாளிகை கூட கோபுரங்கள் சோலைகள் சாலைகள் அத்தனையும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பது பார்த்தீங்கன்னாக்கா பரந்தாமனே வைகுந்தத்தை விட்டு இந்த பூமாதேவி அம்சமாக இருக்கக்கூடிய பூமாதேவியை பார்ப்பதற்காக திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டானாம். அங்கே திருவரங்கத்தில் இருந்து இந்த உறையூரை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தானாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துலங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறையூரை தலைநகராக ஆண்ட சோழ மன்னன் தர்மவர்மன் அவனுக்கு ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா நீலாதேவியினுடைய அம்சமாக நாச்சியார் பிறந்தார். அந்த நாச்சியாரை அந்த வைகுந்தத்திலிருந்து வந்து பள்ளி கொண்டிருக்கின்ற நாராயண பெருமானுக்கு திருமணம் செய்து முடித்து வைத்தாருங்க. அதன் பிறகு நாராயண கடவுள் அரங்கன் நாச்சியாரை அழைத்து கொண்டு அந்த திருவரங்கத்திலே அங்கே இருக்கிறாருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமையில் நெற்கதிற்கு பக்கத்தில் வைச்சன்யம் அப்படின்னுடைய பெருமாளுடைய படைகள் ஒன்றாக பெருமாளுடைய அம்சமாக ஒரு ஆண் மகவு பிறந்தது. அவர் தாங்க பிற்காலத்தில் திருப்பான் ஆழ்வாராக வரப்போகிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா சிறுவை இறைவனுடைய அம்சமாக தாய் தந்தை பிறந்தவர்கள் அவதரித்தவர். ஆண்டாலும் அவதரித்தவர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயார் இவர்களும் அவதரித்தவர். இப்படி இருக்க காலகட்டத்தில் இவர் பிறந்து வளர்ந்து முதற்கொண்டே இணகிவனாக்கா அந்த பரந்தாமன் அரங்கன் அவனுக்கு அந்த பெருமாளுடைய நினைவாகவே இருக்கு, இயற்கையாக இருக்கக்கூடியவர். அது ஆனால் பிறந்தது 5வது சாதியாக அந்த பாணர்ச்சேரி. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றங்கரையிலே சென்று நீராடுவார், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வார், துளசி மாலையை அணிந்து கொள்வார், தாமரை மாலைகளை அது மணிமாலைகளை அணிந்து கொள்வார், திருமண்ணை முழுவதுமாக இட்டுக்கொள்வார், அந்த யாழை கையில் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டு தன்னுடைய உள்ள கருத்துக்களை உள்ளே பொங்கி எழுதக்கூடிய ஆற்றலை அந்த அமுதத்தை ஆறாம் அமுதத்தை அந்த குழல் வழியாக யாழ் வழியாக அந்த பரந்தாமனை நோக்கியே பாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த இசையானது குழலானது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓசை வழியை அந்த இதுவரை வழும்போது பார்த்தீங்கன்னாக்கா விண்ணவர்களும் தேவர்களும் கிங்கிணர்களும் கந்தரர்களும் பாணர்களும் அப்படி மதிமயங்கி கேட்கக்கூடிய அளவில் இருக்கும். இதுக்கு 33 கோடி தேவர்களும் மயங்குவார்கள். அப்படியேப்பட்ட இசைக்கு வல்லவர் இந்த திருப்பான் ஆழ்வார். இவனாக்கா 5வது வருணத்தில் பஞ்சமாதி சாதியில் பிறந்த காரணத்தினாலே தாம் தீண்டத்தகாதவன் என்று கருதி அந்த பரந்தாமனை பார்த்து கொண்டு அப்படியே நேராக காவிரி ஆற்றங்கரையின் தென்கரையில் நிற்பாருங்க. அவர் முகமோ எண்ணமோ உள்ளமோ அணுவோ அத்தனை மூச்சையும் அந்த பரந்தாமனை நோக்கியிருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காவிரிங்கரையில் அங்கே இருந்துட்டு இருப்பார். ஒவ்வொரு நாளும் இப்படியாக தன்னை உள்ள கிடங்கினை ஆற்றலை வெளிப்படுத்தி இசைத்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் என்னாச்சுனாக்கா அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உலோக சாரங்கமுனி என்பவர்
ஒவ்வொரு நாளும் அந்த காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து நீராடி அவரும் திருமணிட்டு அந்த துளசி மலையிட்டு தாமரை மணிமாலை அணிந்து பொற்குடத்திலே வந்து காவிரி ஆற்று ஆற்று நீரை அந்த புனித நீரை முகந்து கொண்டு அரங்க பெருமானுக்கு அவங்க அரங்கருக்கு அந்த திருமஞ்சனம் செய்வது வழக்கம். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்க காலத்திலே அவர் வரக்கூடிய பாதத்திலே தன்னை மெய் மறந்து இந்த திருப்பான் ஆழ்வார் நினைக்கிறேனாக்கா அங்கே பாடிக்கொண்டே இருக்காருங்க. சில பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் திட்டினாராம், அவருக்கு அது திட்ட தெரியலைங்க. அவர் நண்பரே உன்னை திட்டுட்டு போகிறாரு, நீனா பேசாமல் இருக்கணும்னு. எனக்கு அவன் திட்டினத்து எனக்கு உள்ள முழுதும் வேறு இருக்குது, இவன் திட்டத்து வாங்கிறது எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னாராம். அப்படி இவர் நின்றுட்டு பாடுறாரு, அவர் எண்ணமோ மனதோ ஒவ்வொன்று அரங்கன்ட்டு இருக்குது. இவர் அந்த வைணவ ஆச்சாரியார் உலோக சாரங்கமுனி நீரிடக்கு வரா இல்லைங்களா, அது வர்றது இவருக்கு தெரியலீங்க. ஏன் தெரியல, எல்லாமும் அங்கே ஒப்படைச்சிட்டார், அதனால் அவருக்கு தெரியல. இவர் நின்று பாடிட்டு இருக்காரு. அவர் இந்த அதாவது காவிரி ஆற்றங்கரில் வந்து திருமஞ்சனம் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேச மாட்டாருங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழியில் நின்றுட்டு இருக்கார், கையை தட்டி ஒதுங்குவதற்கு சையை காமிக்கின்றார், குறியீடுகளை காமிக்கின்றார். அதாவது அல்லகுறி இட்டகுறின்னு சங்க காலத்தை இலக்கியத்தில் வரும் ஒரு குறியீடுகளை காமிக்கிறார். அது அவருக்கு தெரியல. அப்புறம் என்ன, நம்ம வந்து ஒரு அந்தனர் வருகின்றாரே தெரியாமல் தாழ்த்தப்பட்ட சாதிகாரன் வழியை மறித்து கொண்டிருக்கின்றானே என்று மீண்டும் கையை தட்டுகின்றார். அவரது காதல் இல்லைங்க. அதன் பிறகு என்ன செய்யறனாக்கா பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த திருப்பானாடு மேலே எரிந்து விடாருங்க. எரிந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லானது அந்த திருப்பான நெற்றியிலே பட்டு தெரித்து விடுகின்றது. அங்கே குருதி வடிகின்றது, குருதி வடிகின்றது. அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா என்னாக்கா இந்த குருதி வடிந்த பிறகு சுயநினர்வு வந்து தன் உணர்வு வந்து ஆஹா அந்தனர் வரும்பொழுது நீர் சுமக்க வரும்பொழுது நம்ம குறுக்கே நின்று விட்டோமே நம்ம இடையூறாக இருந்துட்டு ஒதுங்கி செல்லுகின்றார் திருப்பான் ஆழ்வார். அதன் பிறகு உலோக சாரங்கமுனி நன்னீரை எடுத்துக்கொண்டு ஆற்று நீரை ஊற்று நீரை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு செல்லுகின்றார் அரங்க பெருமானுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அரங்கன் அந்த அரங்க பெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறங்கன் அரங்கனுக்கு அந்த நெற்றியிலே அங்கே குருதி வடிகின்றதுங்க. என்ன ஆச்சரியம், இங்கே தானே தொண்டருக்கு அடியாருக்கு இந்த உலோக சாரங்கமுனி அடித்தது நெத்திலே குருதி வடிந்தது. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சுனாக்கா அந்த குருதி வடிந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றுமே புரியவில்லை உலோக சாரங்கமுனிவுக்கு. திகைக்கின்றார், பதறுகின்றார், என்ன தவறு செய்தோம் என்று தெரியவில்லை. ஏதோ அடியாருக்கு ஏதோ தீங்கு நடந்து விட்டது போல் இருக்கு, அதனால் இவர் அதை ஏற்றுக்கொண்டார் நினச்சிட்டு இருக்கின்றார் அங்கே சாரங்க முனிவர் பட்டாச்சாரியார். அதன் பிறகு பொழுதோ செல்கின்றது, இரவு நேரம் அதாவது சூரியனும் மறைகின்றான், இருள் கவிகின்றது. இவர் உலோக சாரங்கமுனி வீட்டுக்கு செல்லுகின்றார். அதாவது ஊன் உறக்கமில்லை, கண் அயர்வுடனாக்கா தூங்காமலே இருக்கின்றார். இரவு நேரம் பிற்பகுதி வந்துவிட்டது, எல்லாம் அவர் நினைத்து கொண்டே கண் அயர்ந்து உறங்குகின்றார். அப்பொழுது அந்த அரங்கன் உலோக சாரங்கமுனியின் கனவிலே வந்து இன்றி நீ ஒரு தவறு செய்துவிட்டாய், அன்பரே நீயும் பக்தன்தான், இருந்தாலும் என்னுடைய அந்த யாழ் இசைக்கக்கூடிய யாழ்ப்பாணரை கல்லிருந்து அடித்து விட்டாய், அதனாலே அந்த பாவம் தீர்வதற்கு நீ நாளை காலையில் என்ன செய்யறனாக்கா அந்த ஆற்றங்கரைக்கு சென்று அவர் இங்கே பாடிக்கொண்டிருப்பார், அவரை உன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு என்னுடைய சன்னதியிலே கொண்டாந்து விடுவாயாக என்று ஒரு கட்டளை எழுகின்றார். விழித்து கொள்ளுகின்றார் யார், உலோக சாரங்கமுனி. எம்பெருமானின் கட்டளை என்றாக்கா, அந்த வைகுந்தனின் கட்டளை என்றாக்கா, நம்ம அதை நிராகரிக்க முடியுமா? என்ன, அவங்களும் முழுக்க 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 அவருடைய நினைவாகவும் இருக்கக்கூடியவர்கள், மூச்சுக்கு மூச்சுக்கு நாராயணா நாராயணா என்று இருக்கக்கூடிய சொல்வர்கள். ஆகினாலே அவருடைய கட்டளையை சிரசுமேறி எடுத்துக்கொண்டு காலையிலே செல்வோம் என்று மற்றவர்களின் இதை உணர்த்தி தெரிவித்து கொண்டு மற்றவர்கள் அழைத்து கொண்டு காவிரி ஆற்றங்கரைக்கு மறுநாள் காலையிலே செல்லுகின்றார் காவிரி ஆற்றங்கரைக்கு. அங்கே திருப்பான் ஆழ்வாரோ அந்த இசையிலே பாடிக்கொண்டு இருக்கின்றார் பரந்தாமனை பற்றி.
அந்த அரங்கனை பற்றி அந்த யாழிலே வீணையிலே மீட்டி இசைத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அந்த அந்தணர்கள் வருகின்றார்களே என்று சொல்லி இவர் வழிபடுகின்றார். இல்லைப்பா, நீ தான் வந்து அந்த வைகுந்த அந்த உன் இசையினாலே அன்பினாலே அந்த பக்தினாலே பரந்தாமனையும் ஆட்கொண்டாய், இன்னோர்களையும் போற்றக்கூடிய அளவிற்கு நீ ஒரு பெரும் தபசீலரானார் அநீர் ஆகினாலே அங்கே அரங்க பெருமான் உன்னை வந்து என்னுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு சன்னதியை விட சொல்லியிருக்கின்றார். ஆகினால் இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கக்கூடாது, இதை பரந்தாமனுடைய அந்த அரங்கனுடைய கட்டளை என்று சொன்னோன்னே அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய செயலியும் தான் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கொள்கின்றார். அதன் பிறகு உலோக சாரங்கமுனி திருப்பான் ஆழ்வாருடைய பாதத்திலே திருமுடி படுமை விழுந்து வணங்கி அவரை தோளிலே சுமந்து கொண்டு அங்கே செல்கின்றார். எங்கே செல்கின்றார்? அங்கே அரங்கநாதன் இருக்கக்கூடிய சன்னதிக்கு செல்கின்றார். அப்பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருப்பான் ஆழ்வார் இவ்வளவு நாளும் ஒரு மானசீகமாக நம்முடைய நெஞ்சிலை கற்பனையினாலே அவரை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரங்கநாதனுடைய ஒவ்வொரு அணுவாக ரஜது, அதாவது பாதம் முதல் முதல்ல பார்த்தோம்னா பாதத்தை பார்க்கணும், பாதத்திலேருந்து முடி வரை, திரு முடியிலேருந்து பாதம் வரை பார்க்கிறார்கள். அதாவது கம்பராழ்வார் சொல்லுவார், ராமனை அங்கே அயோத்தியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டவர்கள்லாம் மையோ மரகதமோ மழைமுகிலோ மறிகடலோ ஐயோ இவன் வடி வந்து அழியாத வடிவுடையான் என்று ஐயோ என்று சொல்லி வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லையே என்று ஐயோ என்று வார்த்தை போட்டார். ஐயோன்னா பெரியன்னு அர்த்தம், இன்னும் பெரிய வார்த்தைகள் இல்லையேன்னு வருத்தப்பட்டாராம். அதே போல் திருப்பான் ஆழ்வார் கொண்டு விட்டவுடனே அவருடைய அழகை பார்த்து ஒவ்வொரு அணுவாக ரசித்தாராம். ரசித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இவர் பாடக்கூடியவர் அல்லவா, அதனாலே முத்தமிழிலே பாலும் தேனும் நற்கற்பஞ்சாட்டிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர்கள் ஒட்டாமல் இனிப்பது என்று சொல்லக்கூடிய அகரம் உகரம் மகரம் இது மூன்றிலையும் தொடுத்து பாட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அகரத்தை முதலாக கொண்டு ஒரு பாடல் பாடுறாருங்க, மகரத்தை முதலாக கொண்டு ஒரு பாடல் பாடுறாருங்க, உகரத்தை முதலாக கொண்டு பாடல் பாடுறாருங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை அட்படுத்தினான்னு சொல்லிட்டு விமலன் விண்டவர்கோன் விரைப்பொருள் வேங்கடவன் நின்மலன் நிமலன் நீதிவானவன் நீள் மதிர்ச்சியர் அரங்கன் அந்த திரு பாதமலரின் கண்ணுள்ளி வந்து ஒக்கின்றதே கடல் அந்த கொண்டல் வண்ணனை கொண்டல் வண்ணை கோவலனாய் அந்த வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளத்தை கவர்ந்தானை அண்டர் பிரான அரங்கனை என் அமுதனை கண்ட கண்ணில் மற்றவனை மற்றதை காணாதே என்று சொல்கின்றார். கடைசியில் பாடி முடிச்சுட்டு அந்த அரங்கனை என் அமுதனை கண்ட கண்கள் மற்றதை பாராதே என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற பெருமாள் தன்னுடைய உள்ளே ஈர்த்து கொள்வதற்கு ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால் என்னை பாடி முடித்த உடனே அங்கே என்ன செய்கிறனாக்கா இவர் திருப்பான் ஆழ்வார் என்ன செய்கிறாருனாக்கா உள்ளே போயிட்டு அந்த திருவடியை தன்னுடைய திருமுடி படுமாறி வணங்குகின்றார். அப்பொழுது எல்லோரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே அங்கே ஒரு பெரிய இதுக்கு தோன்றுகின்றது. அங்கே சென்று அடைந்தவர் மனவும் மற்றவர்களும் காணாத பெருந்தன்மையினாலே இவர் திருவடியிலே மறைந்து விட்டார். அதன் பிறகு அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஆனந்த கூத்தாடுகின்றார்கள். அதாவது அரங்கபெருமானுடைய புகழ் வாழ்க, திருமகள் நாதனுடைய புகழ் வாழ்க, திருப்பானாருடைய புகழ் வாழ்க எல்லோரும் என்று சொல்லி ஆரவாரம் செய்கின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள், அவர் புகழை பாடுகின்றார்கள். அப்பொழுது இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பெயரும் அந்த நாதமுனியினுடைய தோழிலி வந்ததுனால எனக்கு முனி வாகனர் என்றும் பெயருங்க, கவி பாடியதுனால கவிஸ்வாகர் என்றும் இவருக்கு பெயர் பெற்றதுங்க. ஆகினாலே இவரை வந்து அவருடைய சன்னதியில் இரண்டு ஆழ்வார்கள் போய் சேர்ந்தாங்க. ஒருத்தர் ஆண்டாள் நாச்சியார், அவரும் பாமாலை பூமாலை செடி அரங்கனை அன்பினாலே ஆண்டதனால் அவரும் அங்கே வந்து திருவடி சேர்ந்தார். அதாவது அடுத்ததாக இந்த திருப்பானாழ்வாரும் அங்கே வந்து திருவடி சேர்ந்தார்கள். இப்படியேற்பட்ட சாதாரண ஒரு பஞ்சமாதிசனுடைய அஞ்சாவது ஜாதியில் பிறந்து அன்பினாலே கருணையினாலே அந்த பாடலினாலே இறைவரின் திருவடியை அடைய முடியும் என்பதை உணர்த்தியவர் திருப்பானாழ்வார். அவர் யாராக இருந்தாலும் அவருடைய கருணையை நேசிப்போம், அவருடைய இசையை நேசிப்போம், அவர் பக்தியை நேசிப்போம், நேசித்து நாமும் இறைவரின் திருவடியை அடைவோமாக. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் ஆன்மீகம் அண்ணாதுரை. வணக்கம்.